வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நியூஸில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க, பப்ளிஷ் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதனால் ரிசல்ட்ஸ் விடுறதுக்கு டிலே ஆகுது. மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியும் நாங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. அதேமாதிரி எந்த ஸ்டேட்லேயும் எங்களுடைய சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் 9,500 கொடுத்து வாங்கினோம். வாங்கினது உண்மை தான், ஆனால் அந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான சர்வர் வந்து பெங்களூர்லேயோ கர்நாடகா எங்கே மாதிரி எங்கேயுமே கிடையாது, எல்லாமே அனானேஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிறதுல டிலே ஆகுதுன்றத ரீசன் சொல்லியிருக்காங்க, இன்னும் 2-1 நாளில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதே தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஏதாவது அப்டேட்ஸ் வந்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இப்போது இன்றைக்கி என்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜி படிக்கிறாங்க இல்லையா, எம்இ செகண்ட் செமஸ்டர் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும், எம்சிஏ படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் காலேஜஸ்லாம் அடுத்த செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது வருகிற 3rd திங்கட்கிழமையிலேருந்து அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. 3rd ஆரம்பிக்கிற அந்த செமஸ்டர் பார்த்திங்கன்னா எப்போ முடியுதுன்னா 6th தான் கிளாஸஸ்லாம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9rd எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிசல்ட்ஸ் ஏன் தாமதமாகுது அப்படின்றதுக்கு அங்கே இருக்க சிஓயில் இருக்கின்ற ஸ்டாஃப் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் மாணவர்கள் ஃபோன் பண்ணி எல்லாருமே ஹார்ஷாக பேசுகிறாங்க, எங்களுக்கு வேறு வழி என்னன்னு தெரியல, அதனால தான் நாங்கள் ஒரு சில ஹார்ஷா வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரிசல்ட்ஸ் தாமதமாகிறதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள்யூஹெச் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதாவது செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், கூடிய விரைவில் மாணவர்களுக்கு சாதகமான அந்த ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. வந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கான அந்த அப்டேட்ஸை நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.